வணக்கம் வெப்துனிய தமிழ். தமிழ் சினிமாவில் நடன அமைப்பாளராக இருந்து தன்னுடைய திறமையின் மூலமாக நடிகராக, இயக்குனராக, இசையமைப்பாளராக என பல பரிமாணங்களை கண்டவர் ராகவா லாரன்ஸ். தற்போது அவரது நடிப்பில் வெளிவந்திருக்கும் காஞ்சனா திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை இப்போது பார்க்கலாம். கடந்த 2007 வெளியான முனி படத்தினுடைய தொடர்ச்சி தான் காஞ்சனா. காஞ்சனா 1, காஞ்சனா 2 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்துதான் இப்பொழுது காஞ்சனா திரைப்படத்தை ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்திருக்கிறார். தனது தாத்தாவினுடைய 60வது கல்யாணத்திற்காக ராகவா லாரன்ஸ் தன்னுடைய குடும்பத்தினருடன் செல்கிறார். அந்த வாகனத்தில் போகும்பொழுது ஒரு இடத்துல எல்லோரும் தங்கி சாப்பிடுகிறார்கள். அப்போது அந்த இடத்துல இதற்கு முன்னே ஒரு பேயை வந்துட்டு ஒரு ஆணியில் அரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த ஆணியை இவர் யதார்த்தமாக எடுக்கும் பொழுது அந்த ஆவி இவர் மேலே புகுந்துருது, அந்த பேய் இவர் மேலே புகுந்துருது. அதன் பிறகு இவங்க அந்த வாகனத்தோட கல்யாணத்துக்கு போயிடுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அதற்கு அப்புறம்தான் அந்த பேய் அவர் மேலே புகுந்து என்ன விதமான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்கிறது, விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்கிறது என்பதுதான் படத்தினுடைய மீதி கதை. கோவை சரளா, முனி படம், அதன் பிறகு காஞ்சனா 1, காஞ்சனா 2 ஆக அதை தொடர்ந்து கோவை சரளா இந்த படத்திலும் மிகச் சிறப்பாக தனது கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அது எல்லோரும் பாராட்டத்தக்க விதத்தில் உள்ளது. அடுத்து கதாநாயகிகள், 3 பேர் இந்த படத்தில் கதாநாயகிகளாக இருக்கிறார்கள். வேதிகா, லட்சுமி ராய், மற்றொரு புது நாயகி, 3 பேருமே லாரன்ஸை துரத்தி துரத்தி காதலிக்கிறாங்க. எப்படி கிராமப்புறத்தில் முறப்பையனை முறப்பொண்ணு காதலிப்பாங்களோ அந்த மாதிரி துரத்தி துரத்தி காதலிக்கிறாங்க. அதுதான் ரசிகர்களிடையே அங்கங்கே அப்படியே சலிப்பு தட்டுது. இந்த படத்துக்குள்ளே போகும்பொழுது இரவு நேரத்தில் பேய் வருவதை அப்படி ரொம்ப தத்ரூபமாக படம் காட்டியிருக்கிறாங்க. அதில் கேமராமேனுடைய அந்த இலகுவான காட்சிகளை நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும். அதே போல் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய நடிப்பிலும் சரி, பாடி லாங்குவேஜிலும் சரி, சொற்களை, அதாவது டயலாக் டெலிவரியும் சரி, மிக கச்சிதமாக வசனங்களை சொல்கிறார். அதனால் அவருடைய நடிப்புக்காகவும் அந்த பாடி லாங்குவேஜுக்காகவுமே ரசிகர்களை வெகுவாகவே ஈர்த்து விடுகிறார். இதில் பெண்களை குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள், பெண்கள் எல்லோருமே வெகு விரைவில் அவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுகிறார். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போலவே இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிகளின் போது ராகவா லாரன்ஸ் தான் எமோஷனல் ஆகிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களையும் ரொம்பவே எமோஷனலாக வச்சிடறாரு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஸ்ரீமன், தேவதர்ஷினி ஆகியோர் தங்களுடைய பங்களிப்பை மிக கச்சிதமாக நிறைவு செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகளாகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் மிக தத்ரூபமாக இருக்குது. ஒவ்வொரு காட்சிகளுமே அங்குளும் அங்குளுமாக செதுக்கி செதுக்கி ரசிகர்களை எப்படி கவர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் பேயை காட்டும் பொழுது எல்லாமே நமக்கு அப்படியே பேயை கண்டு உதற மாதிரியே ஒரு உணர்வுகளை ஏற்படுத்துது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லோருக்குமே கோடை காலத்தில் குதூகலத்தை அளிக்கும் விதத்தில் இந்த படம் இருக்குது. காஞ்சனாத்ரி எல்லோரும் பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியான ஒரு படம். அதே சமயத்தில் திகில் விரும்பிகள் இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் தனக்கு தானே ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிறாரு. அதுதான் ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது. அவருடைய ரசிகர்களுக்கு இது பிடித்திருந்தாலும் கூட மற்ற ரசிகர்களை இது கவருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் அண்மன் வாழ் மாதிரி ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது. அது எல்லோரையும் கவருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியோர் வரை, திகில் விரும்பிகள் மற்றும் பேய்ப்பட விரும்பிகள் எல்லோருக்குமே இந்த படம் மிகப்பெரிய விருந்தாக அமையும். நன்றி.